ஏ யாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க வாங்க நம்ம ஜாமாக்கில் போகலாம் இத்தனை நாளில் வீடியோஸ் போடாததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி பிகாஸ் எனக்கு உடம்பு சரியில்லை ஃபீவர் கோல்டு எல்லாமே ஏன் அடிக்கடி வருதுன்னு தெரியல அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் என்னால் கண்டினியூஸாக போடவே முடியல ஸோ அது எல்லாத்துக்குமே மன்னிச்சிக்கோங்க நான் உடம்பு சரியாயிட்ட பிறகு நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறேன் ரெண்டு சேனல்லையுமே டப் சீரிஸ்லேயும் சரி டப் மூவிஸ்லேயும் சரி ரெண்டு சேனல்லையுமே நான் ஃப்ளூயண்ட்டாக வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன் கண்டினியூஸாக ஸோ இன்றைக்கி ஒரு மூவி பார்க்கலாம் இந்த மூவி எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸில் லவ் பண்ணுறவங்க அவங்க அவங்க ஃபேமிலியால் பிரிஞ்சு போயிடுறாங்க பட் ஹீரோயினுக்கு ஒரு குழந்த இருக்குது இப்போது குழந்த வந்து அப்பா யாருன்னு தெரியாது அப்பாவுக்கு குழந்தை இருக்குன்னே தெரியாது இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்களா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தை தன்னோட குழந்தன்ட்டு அப்பாவுக்கு எப்படி தெரிய வருது ஃபேமிலியாக ஒன்றா வாழ்கிறாங்களா இதெல்லாம் தான் நமக்கு கதையில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீனில் சென் அப்படின்னு ஒருத்தர் தான் காமிக்கிறாங்க இவர்கிட்ட ஒரு குழந்தை வந்து பேசுது

மெய் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேலஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பார்க்கில் வாக் இருக்க ஒரு பையனை பார்த்து கிஸ் பண்ணிடுறான் அந்த பையன் வேற யாரும் இல்லை அது செங்க் தான் செங்கு என்ன நடக்குதுன்னே தெரியல இந்த அண்டா வந்து நம்மளை கிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்து அந்த மெய் யார் மெய் எந்த மாதிரி ஆள் அப்படின்னு சொல்லிட்டு மெய் பார்த்து எல்லா டீட்டெயில்ஸுமே அவன் வந்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே நிஜமாலே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப்லாம் போயிட்டே இருந்துது அப்போ கொஞ்சம் 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 இடங்கள் தடங்கள் அந்த மாதிரிலாம் வரும்ல அந்த மாதிரி செங்கோட அம்மாவும் நம்ம இவகிட்ட வந்து மெய்கிட்ட வந்து செங்கை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு செங்கு ஒரு மில்லினியர் தான் பட் இருந்தாலும் அது தெரியாத மாதிரி செங்கை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க ஆனால் மெய்யோட அம்மா இருக்காங்கல்ல மெய்யோட அம்மா வாங்கின கடனுக்காக மெய்யை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க சில பேரு கிட்ட அப்போ கரெக்டா நம்ம செங்கு வந்து செங்கு வந்து மெய்யை கூட்டிகிட்டு போயிட்டு நான் இவ்வளோ அதுக்கு மேல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான் பட் செங்கோட அம்மா என்ன இவ்வளோ கூட்டிகிட்டு போய் நீ பிச்சை எடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கமா பேச அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல ஸோ செங் என்ன பண்றா நம்ம மெய்யை வந்து கூட்டிகிட்டு போயிடுறான் பட் அவங்க அம்மா இப்பயும் தடுக்கிறாங்க நீ அவளை விட்டு வரலைன்னா அவ்வளவுதான் அவங்களுக்கு என்ன வழின்னு தெரியாது நான் எப்படியாவது உன்னை மெய்க்கிட்ட வந்து கூட்டிட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அதேமாரி நம்ம செங்கு வந்து ப்ரோப்போஸும் பண்ணுறான் மேக்கு ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அன்றைக்கி நைட் வந்து சுலபமான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகுது அப்போன்னு பார்த்து அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அன்னேன்னு பார்த்து ஒரு கார் வந்து அவங்க பேர மோத வர நம்ம செங்கு என்ன பண்றா மெய்யை வந்து தள்ளி விட்டுறான் பட் செங்குக்கு அடிபட்டுருச்சு அவளை தான் நம்ம செங்க தான் ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போய் சேர்க்குறாங்க செங்கோட அம்மா மெய்யை பார்த்து செம்மையா திட்டுறாங்க இதெல்லாம் நடந்ததுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க காசு கொடுக்குறாங்க உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கோ இன்னும் எவ்வளோ காசு வேணுமோ கேளுன்னு நான் கொடுக்குறேன் ஆனால் மெய்யை செங்கு விட்டு போயிடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல மெய்க்கு அதெல்லாமே தெரியும் மெய் இருந்தாலும் என்னால் முடியாது நான் செங்கை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு மாட்டோம் அவன் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறா அவங்களால என்ன பண்ண முடியும் சும்மா மெய்யை போட்டு மெரிட்டே தான் இருக்காங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல நம்ம செங்கோ வந்து கொஞ்சம் ரிக்வயர் ஆகி வந்துட்டான் ஆனால் மெய் வந்து மெய் என்ன சொல்றா செங்கை விட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கா செங்க அவளை பார்க்க வரும்போதெல்லாம் அவளை தள்ளி தான் போறா அது ஏன்னு தெரியல ஒரு டைம் செங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு இங்க கூட அவன் தூக்கி எரிஞ்சிட்டு அவன் கண்ணு முன்னாடி எரிஞ்சிட்டு அவள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான் செங்குக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஏன் இவன் இப்படி பண்ணுறா எதனாலே வேணும் வேணான்னு சொல்லிட்டு போறா அவனோட காயெல்லாம் ஆடுறதுக்கு முன்னாடியே மனசால இவளுக்கு ஒரு காயத்தை கொடுக்குறாங்க அப்படியே வருஷம் எல்லாம் போயிட்டே இருக்கு ஒரு நாள் மேய்யை வந்து செங்கு வந்து மீட் பண்ணுறான் அப்போது செங்கு கூட ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவளாம் வந்து செங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேய் நினச்சிக்கிறா அப்படியே என்ன பண்ணுறான்னா மெய் அந்த செங்கோட ரிங் இருக்குது பார்த்தீங்களா செங் ப்ரப்போஸ் ரிங்க மேய் வந்து செயின்ல கோத்து தான் போட்டு வச்சிருக்கா படம் இருக்கு அந்த கப்புலை பார்த்தது அதுவும் செங்கோ செங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சு பார்த்தால அவங்கள பார்த்தது அவ வெளியே வந்துட்டா வெளியே வந்துட்டு அந்த செயினை பிரிச்சு எழுந்துட்டு வந்துட்டே இருக்கா செங் வந்து அந்த மேய் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அவன் கிட்ட போய் பேசிட்டு இருக்கான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மேய் வந்து அந்த பொண்ணு வரவோ அந்த பொண்ணு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு மேய் வந்து செங்கை விட்டு தூரமாக போயிட்டா தான் தெரியுது அது வந்து செங்கில் செங்கோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு பட் மேய்க்கு இது எதுவுமே தெரியாதுல்ல ஸோ அவள் என்ன தான் பண்ணுவா ஸோ அதையே வந்து அவள் மண்டேல ஓடிட்டே இருக்கு மெய் போயிட்டே இருக்கா போயிட்டு இருக்க சொல்ல ஒரு குட்டி பாப்பா ஒன்று வருது மெய்கிட்ட அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக சிரிக்கிறாங்க அப்போ பார்த்தா நம்ம செங் வரான் செங் வந்து மெய் என்ன பண்றா அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிறா அப்பதான் தெரியுது செங் வந்து அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த பாப்பா யாருன்னு பார்த்தா அது செங்கோட பாப்பா தான் எப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கல்ல அப்போ பிறந்த குழந்தை தான் நம்ம செங்கோட பாப்பா தான் அது மெய் அதை ரொம்ப சீக்ரெட்டா வச்சிருக்கா போல இருக்கு குழந்தைய தானே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா டேக் கேர் பண்ணிட்டு செம்ம டயர்ட்லெஸ்ஸா ஒர்க் பண்ணிட்டு ஓவர் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு அந்த வச்சு சந்தோஷமா ஜாலியாக பார்த்துட்டு இருக்கா அப்படிதான் வந்து அவரோட ஜேர்னலிஸ்ட் அந்த வாழ்க்கையே வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ்ல வந்து அவர் ப்ரமோஷனுக்காக ஜேர்னலிஸ்டா மாறிட்டா அப்போ மேய்க்கு வந்து ஒரு இன்டர்வியூ அசன்ட் பண்றாங்க நீ போய் இந்த செங் அப்படின்ற இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா அப்போ உனக்கு ப்ரமோஷன் செகண்ட் தேர்ட் பார்ட்டா போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல செங்குக்கு மெய் தான் வந்து ரிப்போர்ட்டராக வரப்போறா அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு ஸோ அவன் என்ன பண்ணுறான் அவைஞ்சு எடுக்கிறதுக்கு நீ இங்கே வா அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு ஷெடியூல்லாம் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இன்டர்வியூவை வேஸ்ட் பண்ணிடான் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக மெய்க்கு செம்ம வேஸ்ட்டாக போயிடுச்சு அவளும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்க்குறா செம்ம காண்டாயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக மெய் போய் செங்கு கண்டுபிடிச்சி இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்ல அவங்க அவங்கக்குள்ளே ரெண்டு பேருக்கும் சண்டை வருது அப்போ செங்கோட காரில் ஒரு நாய் இருக்கு செங்கு அந்த நாயை பார்த்ததுமே மெய்க்கு ரொம்ப மூச்சு தளரல் ஆயிடுச்சு அவளால் மூச்சு விடவே முடியல சோ மெய்யே வந்து செங்க என்ன பண்ணுறான் கூட்டிகிட்டு போய் அவன் வீட்டில விடுறான் அப்ப டாக்டரை கூப்பிட்டு செக்கப்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க செக்கப் பண்ணும் தான் என்ன சொல்றாங்கன்னா இவன் நான் லவ் பண்ணிட்டு இருந்த டைம்ல வந்து இவளுக்கு இந்த மாதிரி முடிவு வச்சுலாம் எந்த அலர்ஜியுமே கிடையாது அப்படின்னு சொல்ல டாக்டர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா சில டைம்ஸ் பிரெக்னன்சி அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்ல செங்கால அதை நம்பவே முடியல அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு செங்கு வந்து டாக்டரை இக்னோர் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டான் அவனுக்கு ஒன்றுமே புரியல இவ எதுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மெய் வந்து எழுந்துக்கிறாள் அப்போ செங் வந்து மேய் கிட்ட க்ளோஸாக போகிறான் க்ளோஸாக போய் அவங்க ஆட்டை தொட்டு பார்க்குறான் இந்த டைம் உனக்கு எப்படி தெரியுது இந்த ஆக்சிடெண்ட் நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா அந்த தழும்பை காமிச்சி நம்ம மெய்யால் அதை வந்து இக்னோர் பண்ண முடியல இருந்தாலும் இக்னோர் பண்ணிட்டு அவனை இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றா அப்போ செங் வந்து மெய்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசல இதுக்கு மேலே என்னால் உனக்கு இன்டர்வியூ கொடுக்க முடியாது போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மெய் வந்து மறுநாளே இந்த கிட்ட போறா செங்க்கிட்ட இன்டர்வியூ எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உனக்கு இந்த ஜாப்லாம் கிடையாது போய் முடியாது அவங்க கிட்ட இன்டர்வியூ எடு இல்லைன்னா வேற எதுனா பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல அப்போ சுய் அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்கா இப்போ மெய் அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு சூய மட்டும் அந்த ஜேர்னலிஸ்டில் மெய் இவனை எடுக்கிறதுக்காக இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக அவளை அசைன் பண்ணுறாங்க அவள் சமையம் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது சரியான சீனாக இருக்கு ஸோ மெய்க்கு வந்து இன்னொரு இடத்துல வந்து இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார் மாதிரி பார்ல வந்து இவ வந்து சர்வ் பண்ற பொண்ணு மாதிரி போய் கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போறா பட் போனவன் கிட்ட அவங்க அவன் கையை பிடிச்சி நம்ம அந்த வந்து பார்த்துருப்பான் சோ அவன் கையை பிடிச்சி தர தரான்னு விழிச்சுட்டு வந்துட்டு உன் வேலைக்கு தான் பண்ணுவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு செங்கு வந்து செம்ம காண்டாயிட்டான் மேய்யோ ஆமா நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல செங்க கிட்ட கிட்ட போறான் பட் இருந்தாலும் அவள் மூஞ்சியில் அடிச்ச மாதிரி பேசிட்டே இருக்கான் நம்ம மெய் அப்பதான் நம்ம மெய் சொல்லிட்டு இருக்கா என்னோட இதுக்காக நான் காசு சம்பாதிக்கணும்னா நான் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ செங்குக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது சப்போஸ் இவன் அம்மா கொடுத்துருந்த காசை வாங்கியிருந்தாலாம் இவளுக்கு இந்த மாதிரி பண்ணுற அவசியமே இருந்திருக்காதே அப்போ அவள் அம்மா கிட்ட காசு வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தாட் போகுது அதையும் கரெக்டாக வந்து கேட்டுட்டான் ஸோ மெய் வந்து அவளால் எந்த பதிலும் எதிர்த்து பேசவே முடியல அவள் சைலண்டாக தான் இருக்கான் ஸோ மெய்க்கு வந்து எதுவுமே வேணாம் அப்படின்ற அளவுக்கு அவனை வந்து என் லைஃப்பை விட்டு நான் தள்ளி தான் வைக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவள் அமைதியாக இருக்கிறதுனால ஷே செங்கும் வந்து அவகிட்ட மோதி பார்க்குறான் இருந்தாலும் அவள் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ்ஸும் பண்ணுறான் பட் மெய் வந்து அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டா அமைதியாகவே இருக்கா எனக்கு இதெல்லாம் தேவையில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு மெய் திருப்பியும் அவன் வேலைக்கு போக அவளை அப்படியே விட்டு தூக்கிடுறாங்க பிகாஸ் நீ வந்து செங்க்கிட்டையும் வந்து இன்ட்ரிவியூ எடுக்கலை இப்போ போன ஜாப்லேயும் நீ ஒழுங்காக பேசலை ஸோ உனக்கு எல்லாம் இந்த ரிப்போர்ட்டர் ஜாப் எதுக்கு போய்டு மரியாதையாக தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் செங் மெய்ய திட்ட அன்னையுடன் பார்த்து நம்ம செங் வருவானா நான் இன்டர்வியூ கொடுக்குறேன் அந்த இன்டர்வியூ எடுக்க எடுக்கிற மெய்யா இருந்தா மட்டும்தான் நான் வந்து இன்டர்வியூ கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல ஓ சம சம சாரி சார் மெய் நீங்க எடுங்கமா போய் அப்படின்னு சொல்லிட்டு மெய்க்கு திரும்ப அந்த வேலையை அவரு கொடுத்துட்றாரு அங்க அந்த சூய இருக்கு பாத்தீங்களா அது சரியான ஜால்ரா போல இருக்கு போய் போய் நம்ம செங் முன்னாடி நிக்க எனக்கு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நம்ம செங் வந்து எடிட்டர் ரூம்ல ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கான் கரெக்டா நம்ம இவ போக ஐயோ ஷாக்குடா ஷாக்கு அப்படி ஒரு ஷாக்கு ரெண்டு பேருக்கும் அந்த ஷாக்குலே இவன் போய் அவன் மேலே விழா அவள் போய் இவன் மேல விழ கரெக்டாக நம்ம செங்கோட தங்கச்சி வந்துட்டா தங்கச்சியை பார்த்ததும் நம்ம மெய்யை என்ன நினச்சிக்கிட்டா ஐயோ அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நிற்க அப்போ தான் வந்து செங் சொல்கிறான் அது என் தங்கச்சி ஓகேவா அப்படின்ட்டு பட் இருந்தாலும் அவள் அதை கண்டுக்காமல் போக செங்கோ என்ன பண்ணுறான் நைஸாக அவகிட்ட ஒய்ஃப் மாதிரியே நடந்துக்கிறான் யாரை நம்ம மெய்யை ஜெலஸ் ஆக்கிறதுக்காக ஸோ அவளும் கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டா என்னடா இது தங்கச்சின்னா இப்போ என்னடான்னு பார்த்தா எப்படி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஜெலஸ் காமிக்க இங்கே மெய்யை என்ன பண்றா சரி நம்ம செங்கை வந்து ஜெலஸ் ஆக்குவோம் அப்செட் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெய் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பையன் கூட அவளும் க்ளோஸாக இருக்க மாதிரி ஊட்டி 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 காமிக்க நம்ம செங்குக்கும் செம்மக்கும் வந்து அப்செட் ஆகிட்டான் இப்போ என்ன பண்றான் நேராக போயிட்டு மெய்யை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு நீ தானே போதும் இன்டர்வியூ விடுவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் ஃபுல்லாக போகுது அப்போ தான் மெய்யும் செங்கோட தங்கச்சியும் மீட் பண்ணிக்கிறாங்க ஒரு பாரில் அந்த பார்ல தான் எப்பவுமே நம்ம மெய்யும் செங்கும் மீட் பண்ணிப்பாங்க ஸோ தான் வந்து செங்கோட சிஸ்டர் சொல்றாங்க இவரு தான் என்னோட ஹஸ்பண்ட் அவன் என்னோட அண்ணன் அவன் இன்னும் உங்களை லவ் பண்ணிகிட்டே தான் இருக்கான் உங்களை ஜெலசாக்கு தான் இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணான் அப்படின்னு சொல்ல ஸோ நம்ம இவ குடிச்சிட்டு இருப்பான் மெய் ஸோ என்ன பண்றோன்னு பார்த்தீங்கன்னா செங்க்கு கால் பண்ணிடுறான் கால் பண்ணி நீ வந்து என்ன கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லவோ அவனும் வந்து கூட்டிகிட்டு போறான் கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக அவ ட்ரிங்க் பண்ணியிருக்காள் ஸோ அந்த குடிச்சதுல அவள் என்ன பண்றா சரி சொல்லிடலாம் எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு நான் வந்து அவனை விரும்ப கல்யாணம் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவளும் அதை சொல்றா பட் செங்க நினைக்கிறான் இந்த லூசு குடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் இப்படிலாம் வளருது போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை பெருசாகவே எடுத்துக்கல ஸோ என்ன பண்ணுறா இவன் என்ன பண்ணுறா அப்படியே நம்ம செங்கை தள்ளிட்டு அவன் படுத்து தூங்கிடுறான் அப்புறம் தான் காலை எழுந்துக்கிறா காலை எழுந்து பார்க்க சொல்ல ஐயோ நம்ம இவ்வளவு உளறி வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மு உடனடியாக செங்கு வீட்டில இருந்து கிளம்பணும் அப்படின்ட்டு கிளம்புறா அதுக்குள்ள வந்து செங்கு வந்து அவனை பிடிச்சி வச்சுட்டு சரி இப்ப என்ன சொன்ன நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அவளும் அடிச்சு பிடிச்சி அவனை தள்ளி விட்டுட்டு கிளம்பிட்டான் பட் போகிற நேரத்தில் என்ன பண்றா ஒரு இது மறந்துட்டு போயிட்டா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செயின் அதாவது நம்ம செங் ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருப்போம்ல ரிங் ப்ரப்போஸ் பண்ண இருப்பல்ல அந்த ரிங் போட்ட ஒரு செயின் தான் அவனுக்கு அதை தான் செம்ம ஷாக்கு என்னடா அது ரிங் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்குல இருக்கான் பிகாஸ் அவன் பார்க்க சொல்ல அந்த ரிங் அவன் தூக்கி எரிஞ்சிட்டு இருப்பா பட் அவனுக்கு அது தெரியாது அவன் போயிட்டு பிறகு அந்த ரிங்கை வந்து எடுத்து அவன் வரிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சோ அவனும் வந்து ஏதோ ஒரு சந்தோஷத்துல இருக்கான் சர்ப்ரைஸாவும் இருக்கான் ஆனா இங்க அதே சென்ன உங்க அம்மா அவன் மேய்கிட்ட பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மேய்கிட்ட போயிட்டு அவங்க இந்த மாதிரி காசு தர என் பையனை விட்டு போயிடு ஒரேடியா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஏலம் எடுக்கிற மாதிரி ஏலம் எடுத்துட்டு இருக்காங்க அவனை பட் இந்த டைம் மெய் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கா என்ன பண்ண முடியும் உங்களால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த செக்கு எல்லாத்தையுமே தார் தாரா பேப் காத்துல எரிஞ்சிட்டு செம்ம இதுவா உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணி முடியுங்க உங்க காசை என்னால வாங்கிக்க முடியாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை நல்லா இரிட்டேட் பண்ணி விட்டுட்டு போயிட்டா அப்ப அவங்க எந்த பண்ணியும் அவ பாட்டுக்கு போயினே இருந்துட்டா இங்க நம்ம செங்குக்கு வந்து நம்ம மெய்யும் மெய்யோட பாப்பாவும் ஒன்னா இருக்க மாதிரி போட்டோஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த சுய கொடுத்துட்டு இருக்கா இந்த மாதிரி போட்டோஸ் இருக்கு பாருங்க அவங்க பொண்ணு அது மெய்யோட பொண்ணு அது அப்படின்னு சொல்ல அவனுக்கு செம்ம காண்ட் ஆயிடுச்சு என்ன பண்றான் புடிச்சு ஷூ வந்து திட்டி விட்டுட்டு எனக்கு மெய் ஒரு

வயசு என்னமா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த குழந்தைய எனக்கு அஞ்சு வயசு ஆகுது அப்படின்னு சொல்ல பட் மெய் சொல்றா இல்ல அவளுக்கு அஞ்சு வயசுலாம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு மெய் சொல்லிட்டு அவளோட வயசு ஓகேவா அப்படின்னு சொல்றான் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவன் சஸ்பெக்ட் பண்ண மாட்டான் சொல்லிட்டு அவன் தானே உண்மையான அப்பா திரும்ப செங் வந்து பேச ட்ரை பண்றான் அந்த சுச்சுவேஷனை கிளாரிஃபை பண்றதுக்கு பாக்குறான் அவங்க ரெண்டு பேரும் தான் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் நம்ம மெய் வந்து ஒத்துக்கவே இல்லை அந்நேரம் பார்த்து நான் யாரோ ஒருத்தர் மெய்யை வந்து அட்டாக் பண்ண வராங்க அப்போன்னு பார்த்து நம்ம செங் தான் வந்து அந்த அடியை வாங்கிட்டு செங் ரொம்ப ஆர்ட் ஆகிட்டான் ஸோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நம்ம மெய் தான் சேர்க்குறா செம்ம எமர்ஜென்சியாக இருக்குது போல இருக்கு செங்கு வந்து ரொம்ப அன்கான்ஷியஸாக இருக்கான் ஸ்ட்ரெச்சர்ல வச்சுலாம் இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க செங்கு பாவம் அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மெய் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா அப்படி ஸ்ட்ரெச்சரில் வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்க சொல்ல தான் மெய் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா நீ உயிரோட வந்தினா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம் நம்ம குழந்தை கூட ஒன்றா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டதும் நம்ம செங்குக்கு எங்கேருந்து முழிப்பு வந்ததுன்னு தெரியல முடிச்சுட்டு மேய்யை பார்த்து கிஸ் பண்ணிட்டு திருப்பி மயக்க போட்டு விழுந்துட்டான் அவளுக்கு செம்ம ஷாக் என்ன பண்ணா இப்ப இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்யர் ஆயிட்ட பிறக்கும் டியூன் வந்து விசிட் பண்ண ஆரம்பிச்சுட்டான் ஹாஸ்பிட்டல்ல தான் தெரியுது அவங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே மெய்யை அட்டாக் பண்ண வந்த ஆள் வேற யாரும் இல்லை அவங்க அம்மா வச்ச ஆள் தான் அவங்க அம்மா தான் வந்து மெய்யை வந்து இந்த மாதிரி வந்து ஆம் பண்ண நினைக்கிறாங்க கஷ்டப்படுத்த நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செங்க்கு புரிய வருது அதே டைம் வந்து செங்கோட அம்மாவுக்கு செம்ம காண்டாயிடுச்சு மெய்யை அடிக்க போகிறாங்க பாருங்க அப்போ என்ன பண்ணுறான் செங் வந்துட்டான் நடுவில் அம்மா நிறுத்துங்க மரியாதையாக இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு செங் வந்து டூவான தூக்கி வச்சுட்டு பேசிட்டு இருக்கான் இதுதான் என் குடமும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க பேசிட்டு செங் வந்து ஃபோர்ஸாக நம்ம மெய்யை வந்து அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டான் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு அம்மாக்கும் பையனுக்கும் நடுவில் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி நடந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நம்ம பாப்பாவை ஒன்றா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்காங்க அந்த டைம் செங்க என்ன பண்றாங்க மெய் விட்டு போனா பாத்தீங்களா அந்த இதுவ அதை கொண்டு போய் கொடுத்துட்டு இங்க பாரு நீ அப்போ எவ்வளோ என்ன லவு பண்ணிட்டு தான் இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க அதுக்கப்புறம் மெய்யும் செங்கும் ஆல்ரெடி வந்து எங்கேஜ் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்கு சம்ம ஹாப்பியாக இருக்காங்க அந்நேரம்னு பார்த்து நம்ம செங்கோட அம்மா கால் பண்றாங்க கால் பண்ணி அட்டன் பண்ணால் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதரா ரொம்ப அப்படியே அழுகிற மாதிரி ஏதோ ஒரு ட்ராப் வைக்கிறாங்க அதுலேருந்து கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி அவங்க வந்து செம்மையாக செக் பண்றாங்க யார் கூட சேர்ந்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த சூர் கால இல்ல அந்த பொண்ணு கூட தான் ஸோ அவன் வந்துட்ட பிறகு அவங்க அம்மா அப்பாவுக்கு வர டைம்ல இந்த சூ போய் அவனை வந்து செடியூஸ் பண்ணி கிஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா நம்ம செங்கு விழுவானா ராஜா மாதிரி நிக்கிறான் ஏ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம ஹீரோயின் உள்ள வரா மே வரல வர சொல்ல என்ன பண்ணுறான்னா செங்கு வந்து பெட்மாரி தள்ளிட்டு சூ வந்து அவன் மேலே படுத்துக்கிட்டான் அப்போ தானே மெய் வந்து மிஸ் ஆண்டாஸ்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பட் செங் வந்து அவளை காம் டவுன் பண்ணி என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல மேய்க்கு புரிஞ்சிடுச்சு ஓ இதெல்லாம் மூ வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு அவளை காரி முடிஞ்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளியே போகிறாங்க வெளியே போய் பார்த்தா அங்கே பாப்பாவை காணோம் டூவான காணோம் அவளோட ஆர்ரிபன் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்குது அப்போதான் வந்து செங்கோட அம்மா தான் வந்து குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டாங்க போல இருக்கு அந்த இருந்து நிறுத்த அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வர அப்புறம்னு பார்த்தா அங்கே குழந்தை வந்து அவங்க பாட்டிக்கிட்ட அழுதுகிட்டு இருக்கா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவங்களுக்குள்ள ஒரு ஃபான் உருவாகுது அது என்ன மாதிரி ஃபான்னு தெரியல பேத்தி பாட்டி ஃபாண்ட் ஆயிடுச்சு போல இருக்கு ஸோ இவங்க பசியில் அந்த குழந்தை பாட்டி என்ன பண்ணுறாங்க சாப்பாடுலாம் ஊட்ட அவளும் பாட்டியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஜாலியாக இவங்க ரெண்டு பேரும் ஐயோ அம்மா தான் கடத்தின்னு போயிட்டாங்கன்ட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அங்கே பாட்டியும் பேத்தியும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன மெய்யும் செங்கோ ஹாப்பியாக கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க வாழ்க்கையில நடுவில் வந்த தடைக்கற்கள் எல்லாத்தையுமே உடச்சி போட்டுட்டு டான்னு கூட சந்தோஷமாக ஒரு நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்கே இந்த ட்ராமா முடியுது டாட்டா பாய் பாய் இன்னொரு புது ட்ராமாவோடு நான் மீட் பண்ணுறேன் ஃபேம்